அதேவேளையில் அன்புமணி ராமதாசன் என்னென்ன பாஜக வந்து இதை வந்து இரட்டை மேடம் போகுது அந்த கர்நாடக தேர்தல் அடிப்படையாக வச்சு தான் இப்போ கூட்டத்தை நடத்துது. அண்ணா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த காவிரி சிடபிள்யூடபிள்யூபி இந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கர்நாடகா ஒரு மெம்பர், தமிழ்நாடு ஒரு மெம்பர், புதுச்சேரி, கேரளா எல்லாமே மெம்பராக இருக்கும். அதில் ஒரு மெம்பர் வந்து என்ன வேணாலும் கொண்டு வரலாம், அந்த மெம்பருக்கு உரிமை இருக்குது. ஆனால் மேகதாத்துவை எந்த மெம்பர் கொண்டு வந்தாலும் அணை கட்ட வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தால் அதை தமிழக அரசு எதிர்க்க வேண்டும், அதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும். இது நம்பர் ஒன் பாயிண்ட்னா. ரெண்டாவது, ஒருவேளை கர்நாடகா கொண்டு வருதுனா கூட அது இன்அட்மிசபிள். ஏன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு, லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட்னுடைய அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா நம்மளாம் காவிரியினுடைய லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட்டாக இருக்கும், நம்மளுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது கட்டப்படாதுன்னு. அதனால் அவங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு அதை கொண்டு வந்தாலும் கூட தமிழகம் அதை எதிர்த்துச்சுன்னா தமிழகம் எதிர்க்கத்தான் போகின்றோம், அதை தாண்டி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு குறையாது. ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மாநில அரசு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுக்கும் கூட நாங்கள் துணை இருப்போம் என்று. இது டெக்னிக்கலாக ஃபேக்சுவலாக காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கர்நாடகா கொண்டு வர்றதை வச்சு எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது, எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட்னோட அனுமதி இல்லாமல் அந்த போர்டுக்கு பவர் இல்லை. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார், அந்த அரசியல் தலைவர் திடீர்னு இப்போ முழிச்சுக்கிட்டாரு, திடீர்னு இப்போ டூர் போகிறாரு, திடீர்னு போன இடத்துலையெல்லாம் ஆர்வமாக பேசுகிறார். ஆனால் இதே அரசியல் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும், மேகதாத்துவுக்கு குறுக்க கர்நாடக அரசு ஒரு டேமை கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது முதன் முதலாக அதை எதிர்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு எதிராக தஞ்சாவூரில் உண்ணாவிரதம் இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தொடர்ந்து நம்முடைய குரலை மேகதாத்து அணைக்கு எதிராக கொடுக்கக்கூடிய கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. இதெல்லாம் மறந்துவிட்டு திடீர் தலைவராக சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறது. இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டினுடைய பவரை கூட இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் அவங்க பர்மிஷன் இல்லாமல் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு எந்த விதமான முடிவையும் எடுக்கக்கூட அதிகாரம் கிடையாது. இதுதான் வெரி கிளியர் கட் ஃபார்முலா, இதில் யாருக்கும் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். அண்ணா டேக்கன் ஃபார் டிஸ்கஷன், நம்ம ஏற்கனவே நான் பதில் அளிக்கும் போது ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா நாமெல்லாம் மெம்பராக இருக்கும். ஏன்னா காவேரி மேட்டர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு 2018 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பினால் உருவாக்கப்பட்டது. இந்த இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் எல்லாம் சால்வ் பண்ணுறக்கு சுப்ரீம் கோர்ட் மேண்டேட்டு பண்ண டிஎம்சியை கொடுக்கறக்கு இதான் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு ரோல். அதே போல் ட்ரவுட்டு கண்டிஷனில் மழை பெய்யாது, தண்ணியே இல்லாதப்ப எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், இதான் அவருடைய வேலை. அதே நேரத்தில் எந்த விதமான மெம்பர் ஸ்டேட்டும் ஒரு பிரச்சனையை கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு வந்து கர்நாடகா போதுமான அளவுக்கு தண்ணி கொடுக்கலை, அதை அட்மிட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஆனால் புதிதாக அணை கட்டுறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு மெம்பர் ஸ்டேட் அதை கொண்டு வந்து போர்டு முன்னாடி வச்சாலும் கூட காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாடி முடிவெடுக்க முடியாது. அதான் நம்ம பாயிண்ட், டிஸ்கஸ் நீங்கள் பண்ணிக்கங்க, யார் கொடுத்தாலும் வாங்குங்க பேசுங்க. ஆனால் அதில் மிக தெளிவாக இருக்கிறது, ஒரு லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட யாரும் வைக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கேன் நாட் மேக் எனி டெசிஷனுங்கண்ணா, அவங்க டெசிஷன் எடுப்பதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இதை யார் கிளாரிஃபை பண்ணுறா? நம்முடைய வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, மேகதாத்துவில் அணை கட்டணும்னா இந்த மூன்று மாநிலங்கள் சம்மதம் கொடுக்க வேண்டும், தமிழகம் சம்மதம் கொடுக்க போவது கிடையாது, அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் தமிழக அரசினுடைய செயல்பாடு தனி செயல்பாடு கிடையாது, தமிழக மக்களினுடைய எண்ணத்தை தான் தமிழக அரசு பிரதிபலிக்க வேண்டும், அதை பிரதிபலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
தமிழக மக்களுடைய எண்ணத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி பிரதிபலிக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏகமனதான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தமிழக அரசினுடைய செயல்பாடு தமிழக மக்களை பிரதிபலிக்க வேண்டும், அதை தமிழக அரசு பிரதிபலிக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரு மனதாக இதில் இருக்கின்றோம். அதனால் எந்த விதமான குழப்பமும் மேகதாதுவை பொறுத்தவரை இல்லை. ஆனால் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்தஸ்து 2021 தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்தஸ்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து 65 எம்எல்ஏக்கள் மூலமாக கொடுத்துருக்கின்றார்கள். இல்லை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதிமுகவோடவோ இன்னொரு கட்சியோடவோ எதிர்க்கட்சிக்கு போட்டி போடுற மனப்பக்குவம் மனப்பாங்கு பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும், ஆளும் கட்சியாக வருவதற்கு, மக்களுடைய மனதை வெல்வதற்கு, மக்கள் கூட இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக ஆளுகின்ற ஆட்சி பேசக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகத்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு பொன்முடி அமைச்சர் சொல்கிறாரு என்இபி வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சி வந்து என்இபி வேண்டும்னு பேசுகிறோம். இருமொழி கல்வியா மூன்று மொழி கல்வியான்னு பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்து எந்த ஒரு மொழியும் கூட திணிக்கக்கூடாது, ஆனால் மூன்று மொழியை படிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சியூஇடி எக்ஸாம் வேண்டாம் என்று திமுக சொல்லும் பொழுது சியூஇடி எக்ஸாம் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. தொடர்ச்சியாக ஒரு ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பொழுதுன்னா பாலிட்டிக்ஸ் என்பது நரேட்டிவ் அடிப்படையில் இருக்குது. நரேட்டிவ் பாலிட்டிக்ஸ் அதாவது கருத்தியல் அடிப்படையில் தமிழகத்தினுடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மக்கள் வந்து ரெண்டு பக்கம் டிசைட் பண்ணுறாங்க. மிச்சிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். நீட்டிலிருந்து ஆரம்பித்து புதிய கல்விக் கொள்கையிலிருந்து ஆரம்பித்து சியூஇடி எக்ஸாமிலிருந்து ஆரம்பித்து அனைத்து விதத்திலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை முக்கியமான கட்சிகள் ஒரு பாதையில் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நீட்டு வேண்டும் என்று ஆதாரபூர்வமாக சொல்லுகின்றோம், சியூடி வேண்டும் என்று சொல்லி. இப்படி இருக்கும் பொழுது கருத்தியல் அடிப்படையில் தான் அரசியல் போயிட்டுருக்கணும். எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து எப்படி வருது அப்படின்னாங்கன்னா மக்கள் கொடுக்குற வாக்கு மூலமாகத்தான். அது வந்து மக்கள் வந்து எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து அதிமுக கொடுத்துருக்காங்க. நாம் அதிமுகவோடு எப்பொழுதும் கூட கம்பேர் பண்ணுறக்கோ சண்டை போடுறக்கோ போகலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்பது கருத்தியல் அடிப்படையில் மக்கள் முடிவு பண்ணுறாங்க. எந்த கட்சியினுடைய கொள்கை நமக்கு வேண்டும், நமக்கு மூன்று மொழி கொள்கை வேண்டுமா, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கின்றேன் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது, பாஜகவோடு நம்ம போகணுமா, ஆனால் ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்த காங்கிரஸோடு திமுக கூட்டணியில் இருக்குது, அப்போ திமுக பேசுவது பச்சை பொய்யா, அதையெல்லாம் பார்க்குறாங்க. பேரறிவாளன் ரிலீஸை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்ன, திமுகவுடைய கொள்கை என்ன, ஒரு ஒரு இஷ்யூமேங்கண்ணா இந்த மாதிரி 10,000 இஷ்யூ எடுத்துக்கலாம். எல்லா இஷ்யூலையுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெரேட்டிவ் என்பது டிஸ்டிங்காக தனித்துவமாக கருத்தியல் அடிப்படையில் மிக வித்தியாசமாக இருக்கும் பொழுது தமிழக மக்கள் இது வேண்டுமா என்று செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். நெரேட்டிவ் பாலிட்டிக்ஸ் அடிப்படையில் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஏன் திமுக நம்மை செயல்பட வைக்கின்றார்கள். திமுக சொல்லுகின்ற அனைத்து பொய்யையும் கூட உண்மை மூலமாக ஆதாரத்தின் அடிப்படையில் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில். உதாரணத்துக்கு இன்றைக்கி பாருங்கள் காங்கிரஸினுடைய அந்த ஏஜேஎல் யங் இந்தியாவை பற்றி நம்ம பேசணும். இது தமிழ்நாட்டில் எந்த கட்சி பேசுகிறாங்கன்னா 2,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு யார் பேசுகிறாங்க, இதை மக்கள் பார்க்குறாங்க. இந்த அடிப்படையில் தான் அரசியல் சென்று கொண்டிருக்கிறதோ தவிர வேறு அடிப்படையில் கிடையாதுங்கண்ணா. எந்த தவறும் கிடையாதுங்கண்ணா. இப்போ நீங்கள் அதிமுக கட்சி எந்த விரிசல் அதிமுக கட்சியில் இருக்கீங்க. அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர்களும் கூட அவர்களுடைய கட்சி நம்பர் ஒன் கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும், அது சரி, அதைத்தான் அவங்க பண்ணுறாங்க, தவறு கிடையாது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டனும் ஒரு ஒரு தலைவனும் இந்த கட்சி நம்பர் ஒன் கட்சியாக வர வேண்டும் என்று உழைக்கின்றான், தவறு கிடையாது. இது அனைத்துமே அந்தந்த கட்சியை பொறுத்தவரை அவர்களுடைய தங்கம் 24 கேரட், அதைத்தான் அதிமுக சொல்கிறாங்க, அதைத்தான் பாஜக நாங்களும் செய்கிறோம். இந்த நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை பொன்னையன்ன சொன்ன கருத்துக்கு பாஜகவில் சில பேர் மாற்று கருத்து சொல்லியிருக்காங்க.
பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக சில விஷயங்களை செய்திருக்குன்னு சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ரெண்டு மூன்று தலைவர்கள் கருத்து சொல்லியிருந்தார். அதுவும் கூட இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பொன்னை என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சு போச்சுனா ரெண்டு கட்சியுமே தனித்தன்மையாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு தேசியத்தின் அடிப்படையில் கூட்டணியில் இருக்கும். கூட்டணியை தலைவர்கள் முடிவு செய்கின்றார்கள். அதனால் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷனோ இல்லை ஒரு பிரச்சனையோ இதில் வந்து இந்த கட்சிக்கு அந்த கட்சி போட்டு ஏற்கனவே சொன்னது போல் திமுக வாங்கியிருக்கிறது வெறும் 33% ஓட்டு தான். 67% ஓட்டு மக்கள் திமுகவை எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழகத்தில். அப்படி இருக்கும் பொழுது பாஜக இன்னொரு கட்சியை அழித்துத்தான் வளர வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் கிடையாது. பாஜக இங்கே வளர்வதற்கு நிறைய ஸ்கோப் மக்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த குழப்பத்தையுமே நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற தலைவர் எல்லாம் உண்மையாலுமே வெக்கப்பட வேண்டும். ஏன்னா அவருடைய முதலமைச்சர் கேரளாவில் தங்கத்தை கடத்திக்கிட்டு இருக்கார். எல்லா முதலமைச்சரும் பாஜகவினுடைய முதலமைச்சர் எப்படி ஏழைகளை வந்து வாழ்க்கையை உயர்த்தலாம் என்று யோசிக்கும் பொழுது கேரளாவினுடைய முதலமைச்சர் எப்படி தங்கத்தை கடத்தலாம், தங்கத்தை கடத்தினது யார் சொன்னாங்கன்னா நாம் சொல்ல, அந்த சொப்னா சுரேஷ் அவர்கள் போலீஸ் என்கொயரி முடிச்சுட்டு வந்து பத்திரிகையிட்ட பேசியிருக்காங்க. ஆடியோ கான்வர்சேஷனை லீக் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சிவசங்கர் கைது செய்யப்பட்டு இப்போ வெளியிருக்கார் பெயிலில். இவ்வளவு ட்ராமா நடந்த பின்பு தங்கத்தை கடத்தினது நான் தான் சொன்ன சொப்னா சுரேஷ் அவர்களே முதலமைச்சருக்கு இதில் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்கள்லாம் வந்து ஹரிச்சந்திரனை போல் பேசி கொண்டிருக்கின்றாங்க. தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கன்னா இருக்குது? ஒரு காலத்தில் இருந்தாங்க, மக்களுக்காக ஏதோ செய்கிறோன்னு இருந்தாங்க. இப்போ அவங்க இருக்கிற கூட்டணி என்ன? ஒரு பக்கம் எம்ஆர் குரூப்போட டீலை போட்டு ஜி ஸ்கொயர் உள்ளே வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மில்லையெல்லாம் லேண்ட் எடுத்து எந்த மில் தொழிலாளர்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி சண்டை போட்டுச்சோ இன்றைக்கி அதே மில்லை ஜி ஸ்கொயர் எடுத்துருக்குறாங்க. அது ஃபஸ்ட்டு எம்ஆர் குரூப் எடுத்த மில்லை, இப்போ ஜி ஸ்கொயர் ராதாகிருஷ்ணா மில்லை எடுத்து அதில் ஜி ஸ்கொயர் உள்ளே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? துபாயில் அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது எப்படியா நடந்தது, இதெல்லாம் எங்களுடைய தொழிலாளர்கள் வயிற்றில் போய் அடிச்சிட்டேன்னு ஜி ஸ்கொயர் ஆஃபீஸ் முன்னாடி போய் இவங்களை போய் பண்ண சொல்லுங்கள். லூலு மால் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. லூலு மால் வந்தவுடன் பாதிக்க போகிறவங்க யார் ஏற்கனவே பேசியிருந்தோம். கர்நாடகா விடவோ யூபியை விடவோ தமிழ்நாட்டில் தான் சிறு குறு தொழிலாளர்கள் இருக்கின்றாங்க. அவங்க தான் முதல்ல வீட்டுக்கு கடையை சாத்திட்டு கிளம்பணும். அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி பக்கத்தில் உட்காந்து கிளாப் தட்டி சாமரசம் வீசி கொண்டிருக்கிறது. திமுக கட்சிக்கு சாமரசம் வீசி கொண்டிருக்கின்றார். இவங்கெல்லாம் அரசியல் கட்சி நடத்துகிறோம், ஒரு ஆஃபீஸில் கரண்ட்டு பில் கட்டணும், ஒரு பார்க்கிங் இருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. கேட்டால் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு நாலு கருத்து பத்திரிகை நண்பர்கிட்ட பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட பேசணும். அண்ணே லூலு மாலை பற்றி ஜி ஸ்கொயரை பற்றி அண்ணாமலை என்ன பேசுகிறவங்க கருத்து என்ன? அதில் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க. கேரளாவிலே உங்களுடைய முதலமைச்சர் தங்க கடத்தலில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அதை பற்றி முதல் நீங்கள் கருத்து சொல்லுங்கண்ணே, அப்புறம் நீங்கள் குற்றச்சாட்டு அப்புறம் வைங்கன்னு கேட்கணும். நான் இந்த கடைசி கேள்வி எடுத்து முடிச்சுக்கலாங்கண்ணா. சிதம்பரத்தில் நம்முடைய தீட்சிதர்கள் அவர்கள் இது பெரிய ஸ்டோரிங்கண்ணா, 1951 சிதம்பரம் கோயிலுக்கு முதன் முதலாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டாங்க. பெரிய சட்ட போராட்டத்திற்கு பின்பு அது தீட்சிதர் கையிலே இருக்குது. 2014 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. த கேரக்டர், த மேண்டேட், அதில் இருக்கக்கூடிய ஆகம சாஸ்திரம் அனைத்தையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அவர்களுடைய அதிகாரிகளை அனுப்பி இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி, இந்த சீட்டு போடுற கம்பெனிலாம் போலீஸ் போய் சீல் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி சிதம்பரம் கோயிலை சீல் வைக்கிறதுக்கு போகிறாங்க. கேட்டால் இந்த புக்கை காட்டு அந்த புக்கை காட்டு. உண்மையாலுமே நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வெட்கப்பட வேண்டும். தன்னுடைய அதிகாரிகளை ஏவி விட்டு அதன் மூலமாக அரசியல் லாபத்திற்கு உயிர்கால் காயறாங்க. தீட்சிதர்கள் செய்த தவறு என்ன? சிதம்பரத்தில் ஹிந்து துறவிகள் சன்னியாசிகள் ஒரு 3000 பேர்த்துக்கு மேலே அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு போராட்டத்தை அறிவித்து நம்முடைய சிவபெருமான் அவர்களை அவமதித்தவர்களை கைது செய்ய வேண்டும்னு சிதம்பரத்தில் கூட்டம் போட்டாங்க. அதற்கு பழிக்கு பழியாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முழுமையாக எதிரானது. அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களை மிரட்டக்கூடிய செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களும் கேள்வி கேட்குறாங்க.
அதனால் இந்து தலைமைத்துறை அமைச்சர் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும். 2014 தீர்ப்பை எதிர்த்து ஏன் போகிறார், ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டில் இவர் உள்ளே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார்களா, இல்லை அதிகாரிகள் உள்ளே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்பதை இந்து அறநிலைத்துறை அவர்கள் தான் கிளாரிஃபை பண்ணும். இதை தாண்டி கேள்வி கேட்டிங்கன்னா, ஆதீனங்களை மிரட்டுறாரு. இப்போ என்ன ஆதீனங்களை திட்ட ஆரம்பிக்கல, நெக்ஸ்ட் ஆதீனங்களையும் திட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க, காலை வெட்டுவாங்க. இப்போதுக்கு ஆதீனங்களை மிரட்ட மட்டும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் என்ன ஒரு செயல்? தமிழகத்தில் இதை போன்று எப்பொழுதும் பார்த்தது கிடையாது. எதற்காக இப்போது திமுக அராஜகத்தை கையில் எடுத்து ஏவி விட வேண்டும் என கடைசியாக ஒரு கேள்வி யாரோ கேட்டேன். அண்ணா, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தாய்மொழியில் யார் போய் குழந்தைங்க படிப்பாங்களோ அந்த எண்ணிக்கை குறையும். அது வந்து எந்த டவுட்டுமே இல்லை, அது நம்ம ஃபேக்சுவலாகவே சொல்லலாம். நாம் ஆதாரம் கொடுத்துருக்கோம், லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் கூட நம்ம சொன்னோம். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் நம்முடைய தமிழ் லாங்குவேஜை 2011-2021 யார் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜாக எத்தனை பேர் எடுத்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா குறைஞ்சிருக்கு. அதாவது எதுவுமே செய்யாமல் நம்முடைய தாய்மொழிக்கு ஒப்புக்கு செப்பு கட்டுறது திமுக வரும்பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம கவனத்துக்கு வரலிங்கன்னா, அந்த மாதிரி வெளியே அனுப்பியிருந்தால் அது தவறு. உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை தலையிட்டு அதனை சரி செய்யாமல் இருந்தால் அது மாபெரும் தவறு. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு எங்கே டைம் இருக்குது? பாவம், ஷூட்டிங்கில் இருக்கார், பட ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருக்கார், அப்புறம் ஏதாச்சும் இந்த ட்ரெய்லர் ஃபங்க்ஷனில் இருக்கார். அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சோண்டு டைம் இருந்தால் ஸ்கூல் பக்கம் போகிறார். காமராஜர் ஐயா ஸ்கூல் பக்கம் போகலை, ஆனால் மேதை மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கலை, அதை ஏற்றுக்கிறோம். அதற்கு இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பொய்யாமொழி அவர்களும், நானும் ஸ்கூல் பக்கம் போகல, நானும் காமராஜர் மாதிரி மேதைன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? காமராஜர் ஐயா ஸ்கூல் பக்கம் போகாத போது என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூல் பக்கம் போகாத போது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ப்ரைவேட் ஜெட்டில், உதயநிதி அவரோட ப்ரைவேட் ஜெட்டில் இருக்கிறீங்க பாதி நேரம், அல்லது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு படத்துக்கு வர்ணனை கொடுக்குறீங்க. நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் செய்யாத ஒரே வேலை இந்த ஐபிஎல் மேட்சுக்கு தமிழில் கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்காத மட்டும்தான் அவர் செய்யாத ஒரே வேலை. அனைத்து விதமான என்டர்டெயின்மும் செஞ்சுட்டு எப்படி அவர் கவனம் இருக்கும்? அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடாதோ அதற்கு சான்றாக சாட்சியாக இந்த அமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார். முடிஞ்சானே? ஆனால் 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எந்த குழப்பமும் இல்லை. திமுக காங்கிரஸை தவிர அனைத்து கட்சிகளும் என்டிஏ அலையன்ஸில் போட்டியிட்டு 39-0 சீட்டை ஜெயிச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 400 மேலே எம்பிக்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நிலைப்பாடு. யார் சொன்னாங்களோ நீங்கள் கேட்கணுங்கண்ணா, நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். காங்கிரஸ் திமுகவை தவிர எல்லாரும் தேசியத்தின் பக்கம் வரணும். அதிமுக அவர்கள் நம்முடைய கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறாங்க, மிக முக்கியமான ஒரு கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்களை எல்லாம் ஆதரித்த ஒரு கட்சி. ஆர்டிகல் 370 விவசாய சட்டத்திலிருந்து மிக உக்கரமாக குரல் கொடுத்தவர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் 2024 நம்மளோட இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நான் சொல்வது இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த காங்கிரஸ் டிஎம்கேவை தவிர எல்லாரும் தேசியத்தின் பக்கம் வர வேண்டும் என்பது என்னுடைய அழைப்பு. அண்ணா, தனி மனிதர்கள் நம்முடைய கட்சியில் சேர்றாங்க சேரல அப்படிங்கிறத பற்றி எப்பொழுதும் கூட நாம் கருத்து சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மனது புண்படும்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கை இருக்காது. கட்சியிலேருந்து இவங்களை கூட்டு வந்தீங்க, அவங்கள கூட்டு வந்தீங்க அப்படின்னு சில பேர் அதிமுகலேருந்து வந்திருக்கிறாங்க, இல்லை நான் சொல்லலை. வரும்பொழுது இங்கே வந்தாங்க, எனக்கு இந்த கட்சியில் புதுசாக நான் ஒரு ஸ்கோப் பார்க்குறேன், நானும் வளர வேண்டும் என்று நினைக்கின்றேன், மாவட்டத்தில் தலைவர்கள் இருக்காங்க, நான் வரவேற்றிருக்கின்றோம். அதே தலைநேரத்தில் சில முக்கியமான தலைவர்கள் வரும்பொழுது அதிமுகவினுடைய மனது புண்படும்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கை எப்பொழுதும் இருக்காது.